டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் உள்ள மெட்ரிக் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக 81,000 ஏழை மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மெட்ரிக் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீடு தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சிறுபான்மையற்ற தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் இலவசமாக ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுகிறார்கள். நடப்பு கல்வியாண்டில் இலவச மாணவர் சேர்க்கைக்கு இணையதளத்தின் மூலமாக விண்ணப்ப பதிவு கடந்த April 22 துவங்கி May 18 வரை நடைபெற்றது. இதில் 120,000 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதில் தகுதியற்ற 7,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மீதி இருந்த 1.13 லட்சம் விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு சேர்க்கைக்கு பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் பிஜிஇ எனப்படும் ஆதரவற்றவர், மாற்றுத்திறனாளி, 3ம் பாலினம், துப்புரவு தொழிலாளி மற்றும் HIV பாதித்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு பிரிவின் கீழ் கடந்த மே 31 அன்று சேர்க்கை வழங்கப்பட்டது. அதேபோன்று 25% இடஒதுக்கீட்டு எண்ணிக்கையை விட குறைவான விண்ணப்பங்கள் வந்த 3,000 பள்ளிகளில் உள்ள இடங்களை விட குறைவான எண்ணிக்கையில் விண்ணப்பித்த 30,000 பேருக்கும் சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வந்திருந்த பள்ளிகளில் கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் குழுக்கள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. இதில் தேர்வாகும் குழந்தைகளுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்படும். இலவச சேர்க்கை பெறும் மாணவர்கள் எந்தவித கல்வி கட்டணமும் செலுத்த வேண்டாம். இவர்களுக்கு கட்டணத்தை அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கல்வி அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற குழுக்களில் 50,000 மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் 1.21 லட்சம் இடங்களுக்கு 1.20 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்ததாகவும், இதில் தகுதியான 81,000 மாணவ மாணவியர்களுக்கு மெட்ரிக் பள்ளிகளில் இலவச சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நீங்க இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சு உங்களுடைய குழந்தைகளை பள்ளியில சேர்த்திருக்கீங்களா, அல்லது உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சிட்டாங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.